ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆம்பூர் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் 100 கிராம் எண்ணெய், 100 கிராம் நெய், எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் செய்யுங்க. அப்போ தான் பிரியாணியோட ஸ்மெல்லு நல்லா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 400 கிராம் வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் இது போல் ஸ்லேஸ் ஸ்லேஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம வெங்காயத்துலேயே வெறுமிளகாத்தூள் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த கலர் வந்து நார்மல் கலர் உங்களுக்கு வரும். நீங்கள் அடிஷ்னலாக எந்த கலரும் சேர்க்க வேண்டாம். மிளகாத்தூள் வாசனை போனதுக்கப்புறமா 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எப்பவுமே பிரியாணி செய்யும் போது நீங்கள் அகலமான பாத்திரத்தில் செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு அரிசி வந்து உடையாமல் அப்படியே இருக்கும். ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கீரை வேண்டாம், அப்படியே முழுசாகவே போட்டுருங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ தான் நான் சமைக்க கற்றுக்கிறேன், நான் ஃபஸ்ட் டைம் பிரியாணி செய்ய போகிறேன்றவங்க இதே போல் இதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிரியாணி சூப்பராக வரும். 200 கிராம் தக்காளி இது போல் ஸ்லேஸ் ஸ்லேஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது. கரம் மசாலா, தனியா தூள், இல்லை பிரியாணி மசாலா, அடிஷ்னலாக நான் எந்த மசாலாவும் சேர்க்கல. வெறும் மிளகாத்தூள், பச்சை மிளகாய் மட்டும்தான். தக்காளி எண்ணெயிலே நல்லா வெந்து சாஃப்டாகிடுச்சு. இப்போ 100 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தயிர் சேர்த்து நல்லா கிளறினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு. 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் இப்போ நம்ம அந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் அதில் நீங்கள் சேர்த்துக்கிட்டு சிக்கன் உடையாமல் சுற்றி கலரி விடுங்க. டைரெக்டாக சிக்கனில் வச்சு கலராமல் சைடில் வச்சு நான் கலரம் பாருங்கள். அது போல் சைடில் கலருங்க. சிக்கன் நல்லா கலர்னதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு முடிக்கோங்க. ஏன்னா சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வரட்டும். இப்போது சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. 1 லிட்ரு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா 1 கிலோ அரிசி, 1 கிலோ சிக்கன், அப்போ 2 கிலோ ஆகுது இல்லையா? ஸோ அதனால் 1 லிட்ரு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கடையில் வாங்குகிற பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வறட்சியாக இருக்கும். பட் நீங்கள் இது போல் தண்ணி சேர்த்து பண்ணிங்க அப்படின்னாக்கா ரைஸ் ரொம்ப ஜூஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 1/2 லெமனோட ஜூஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அரிசி போடுறதுக்கு முன்னாடி எப்பவுமே உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு வந்து 1 கல் அதிகமாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் பிரியாணியில் கரெக்டாக இருக்கும் உப்பு. இப்போ மூடி சிக்கன் வேகட்டும் வைங்க. நான் வந்து ரைஸ் இன்றைக்கி டைரெக்டாக சேர்க்க போகிறது கிடையாது. தனியாக 50% வேக வச்சு அதுக்கப்புறம் வெடித்து தான் போட போகிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. ஊற வச்சு எடுத்துருக்க அரிசி இது போல் 50% வெந்ததுக்கப்புறமா நீங்கள் அதை தனியாக வெடித்து தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பக்கம் சிக்கனும் வெந்து தண்ணியும் நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ நம்ம வெடித்து வச்சுருக்க அரிசியெல்லாம் சேர்த்துக்கலாம். உடையாமல் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இவ்வளோ நல்ல கலர் வந்திருக்கு. நம்ம எந்த கலருமே சேர்க்கலை, வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்தோம். அதுவே நல்ல கலர் வந்திருக்கு. அரிசி சேர்த்ததுக்கப்புறமா 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்லோ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஸ்லோ ஃபுல் சிம்மில் வச்சுட்டு 20 நிமிஷம் ஃபாயில் ஷீட் இருந்தால் ஃபாயில் ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபாயில் ஷீட் இல்லைனா காற்று போகாத தட்டாக போட்டு மூடி 20 நிமிஷம் சிம்மிலேயே இருக்கட்டும். நீங்கள் தண்ணி வடிச்சிருந்தீங்களே அந்த சுடு தண்ணியை நீங்கள் மேலே ஒரு பாத்திரத்தில் வெயிட்டுக்கு வச்சுக்கலாம். 20 நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சு தம்மில் வச்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஓப்பன் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் 10 நிமிஷத்துக்கப்புறம். வாவ், பிரியாணி சூப்பராக வந்திருக்கு, ஒட்டாமல் வந்திருக்கு. பிரியாணி எடுத்தோடனே நீங்கள் பின்னாடி பக்கம் கரண்டியோட பின்னாடி பக்கம் வச்சு தான் நீங்கள் கலரி பார்க்கணும். அடி பிடிக்கலை. சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு சூப்பராக. இப்போ நம்மளோட ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெடி. ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெசிபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.